இந்த வீடியோவில் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மிக்சி எப்படி ஒர்க் ஆகுது, அதில் எந்த டைப் ஆஃப் மோட்டர் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக அந்த டைப் ஆஃப் மோட்டர் யூஸ் பண்ணுறோம், இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. இந்த சேனலில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோ லெக்சர்ஸ், அப்புறம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் டெக்னாலஜி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். மின்கலம், இது மின் பொறியாளர்களின் சங். இதுதான் மிக்சியோட சர்க்கியூட் டயக்ராம். நம்ம ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்புட் வந்து கொடுப்போம். அதில் ஃபேஸில் நம்ம வந்து ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ரிலே மாதிரி கொடுத்துருவோம். ஸோ அந்த ரிலே என்ன பண்ணோன்னா, ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு மேலே நம்மளுக்கு கரண்ட் வந்து அதிகமாக ஆச்சுன்னா போயிட்டு இந்த மோட்டர் வந்து டேமேஜ் ஆகிற சான்சஸ் இருக்கு இல்லையா, அதனால இதுவே வந்து ஷட் டவுன் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும், அதனால எந்த சப்ளையுமே வராது. ஸோ ஃபேஸ்லேருந்து தான் நம்மளுக்கு வரும். நியூட்ரல்ன்றது ஒரு ரிட்டர்ன் பாத்துக்காக தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஃபேஸ் வழியாக தான் நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதுக்காக இந்த இடத்துல மட்டும் நம்ம வச்சுருப்போம். ஏசி சர்க்கியூட்ஸ்னாலே நம்ம இப்படி தான் வச்சுப்போம். ஸோ அதனால் இங்கே இப்படி வச்சுருக்கோம். இப்படி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகி போகும்போது இந்த இடத்துல வந்து ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வச்சுருப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஜஸ்ட் இங்கே வந்து 1, 2 இந்த ஸ்பீடை செட் பண்ணுறதுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அது அந்த ரெகுலேட்டர் வந்து நம்ம வச்சுருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் பொசிஷன்லேயே இருக்கும். 1, 2, 3 நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து என்ன, இப்படி வந்து அரைக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகும், அரைக்கும் ஆஃப் ஆகும், அந்த மாதிரி இதுக்காக பல்ஸுன்னு நம்ம ஒரு மோடு வச்சுருக்கோம், அதுவும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இங்கே டயோட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டயோட் வந்து என்ன பண்ணும், பாசிட்டிவ் சைக்கிளில் தான் கண்டக்ட் பண்ணும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் வந்து கண்டக்டே பண்ணாது. ஸோ இந்த நெகட்டிவ் சைக்கிளை வந்து கட் பண்ணி விட்டுரும் அந்த டைமில் கண்டக்ட் பண்ணாமல். ஸோ இந்த பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து அப்போ சப்ளை கிடைக்கும் போது மட்டும் அரைக்கும், ஓடும் மோட்ரு, அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஆகிடும். இதுவே நம்மளுக்கு மோட்டரோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே 1, 2, 3 அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ 1 வச்சோன்னா அது வந்து கொஞ்சம் கம்மி ஸ்பீடில் வரும், ஏன்னா இங்கே வந்து வைண்டிங்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ நிறைய நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் இந்த இருக்கிற காயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் மோட்டருக்கு போகும். அப்போ என்ன ஆகும், கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும் இந்த இடத்துலலாம் க்ராஸ் பண்ணி போகிறதுனால. அதனால கம்மி கரண்ட் போகிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்பீட் வந்து கம்மியாக சுற்றும். சப்போஸ் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுற்றணும் அப்படின்னா இங்கே வந்து அப்படியே வைண்டிங்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதில் கொஞ்சம் கம்மியான வைண்டிங்ஸ் இருக்கும், பட் அதன் 1 விட அதிகமான ஸ்பீடாக இருக்கும், 3 விட கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஏன்னா 3 வந்து அப்படியே டைரெக்டாக இங்கேருந்து இப்படி போயிடும் இல்லையா. ஸோ அதனால் இங்கே அதிகமான ஸ்பீட் இருக்கும், பட் அதை விட கம்மியாக ஒரு மாடரேட்டான ஸ்பீடு இங்கே கிடைக்கும். இதுவே நம்ம 3 கொடுக்குறோன்னா செம்ம ஸ்பீடாக சுற்றும், ஏன்னா இங்கே வந்து வைண்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு வந்து அப்படி கிடைக்கும். இங்கே வந்து நம்ம என்ன மோட்டர் யூஸ் பண்ணுறோம் மிக்சியில் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிவர்சல் மோட்டார் அப்படின்ற ஒரு மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். யூனிவர்சல் மோட்டரை நம்ம வந்து ஏசி சீரீஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த யூனிவர்சல் மோட்டார் எதுக்காக, இன்னும் வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு வந்து நிறைய டார்க் கிடைக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு சுற்றணும் இல்லையா மோட்ரு, அதுக்காக நம்மளுக்கு நிறைய டார்க் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மோட்டரை யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் குட்டி சைஸ்லேயே நம்மளுக்கு நிறைய டார்க் கிடைக்கும். நம்ம வந்து பெரிய பெரிய மோட்டார்ஸ் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மற்ற மோட்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கணும், வெயிட் அதிகமாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அப்போ தான் ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக கிடைக்கும். அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த யூனிவர்சல் மோட்டாரை நம்ம மிக்சிலலாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 20 பழமையான ஒரு மிக்சிக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரூ டிரைவர்ஸ் அதெல்லாம் வச்சு இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக இதை எடுத்துடலாம். ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் வரணும். ஸோ அங்கே வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்கு இல்லையா. ஸோ இது தான் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. 2.7 amps 230 volt மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. அங்கேருந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் போயிட்டு ரெகுலேட்டரில் கனெக்ட் ஆகும், பட் அது வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒயர் தான் அங்கே வந்து கனெக்ட் ஆகி இருக்க வேண்டியது, அது ரெகுலேட்டரில் நம்ம போய் போட்டிருக்கோம். ஸோ ரெகுலேட்டர்லேருந்து அப்படியே போயிட்டு மோட்டருக்கு கனெக்ட் ஆகுது. நம்ம அந்த டேப்பிங்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, 1, 2, 3 சொல்லிட்டு. ஸோ அந்த 1, 2, 3 வந்து ரெகுலேட்டர்லேருந்து கரெக்டாக அப்படியே வந்து மோட்டருக்கு டேப்பிங்ஸ் மூலமாக போகுது. ஸோ அந்த டேப்பிங்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக
இந்த மாதிரி ஸ்க்ரூலாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்படி தான் மோட்டருக்கு போகுது. அந்த இன்புட்டை பொறுத்து நம்மளுக்கு வந்து மோட்ரு வந்து ஸ்பீடாக சுற்றும். ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது எப்படி கனெக்ஷன் வருதுன்னா இப்படி தான். ஸோ இது வழியாக கனெக்ஷன் வருது. சப்ளைலேருந்து வர அந்த நியூட்ரல் அப்புறம் ஏர்த் ஒயர் அதையெல்லாம் வந்து மோட்டரோட நியூட்ரல் ஏர்த் ஒயரோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபேஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொடெக்டர் சர்க்கியூட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் ரெகுலேட்டருக்கு ஒன்று போகுது. இது வந்து வைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க டேப்பில். சப்போஸ் வந்து ஏதாவது ஃபால்ட் இந்த மோட்டரில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபால்ட்டி கரண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது அந்த ஏர்த் ஒயர் வழியாக போயிட்டு நம்மளுக்கு கிரவுண்ட் ஒயர் வழியாக போயிடும். அதுக்கு தான் அதை வச்சுருக்காங்க ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக. க்ரீன் கலரில் இருக்கிறது தான் கிரவுண்ட் ஒயர். ஸோ இந்த ரெட் ஒயர் தான் இது. இதுலேருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட்க்கு போகுது ஒரு கனெக்ஷன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெகுலேட்டர்லேருந்தும் ஒரு சப்ளை வந்து போகும். ஸோ நம்ம எந்த ஸ்பீடை வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மோட்ரு வந்து ரொட்டேட் ஆகும். இதுலேயே 1, 2, 3 போட்டு வச்சுருக்கு நம்பர்ஸு. வெளியிலையும் நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி 1, 2, 3 சொல்லி ஸ்பீட் லெவல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொசிஷனில் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பல்ஸ் மோட். பல்ஸ் மோடுக்கு இருக்கிற டயோட் கனெக்ஷன் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி தான் இந்த டயோட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட் தான். ஸோ இதுதான் அந்த ப்ரொடெக்டர் சர்க்கியூட். இப்படியெல்லாம் போய் அந்த மோட்ரு வந்து ரொட்டேட் பண்ண வச்சு அந்த மோட்ரு மேலே நம்ம மிக்ஸி ஜார் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதில் இருக்க பிளேடு மூலமாக நம்மளுக்கு உள்ளே இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிரைண்ட் ஆகி வருது. ஸோ இதுதான் இந்த மிக்சர் கிரைண்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.